உங்க பேர் போஸ். சுபாஷ் சந்திர போஸ். போலீஸ் வேலையில சேர்றது உங்க லட்சியமா? இதுக்கு என்ன பதில் சொன்னா வேலை கிடைக்கும் சார். நீங்க என்ன பதில் சொன்னாலும் வேலை கிடைக்காது. நீங்க கேட்கிற அத்தனை தகுதிகளும் எங்கிட்ட இருக்கு. இருந்து என்ன பிரயோஜனம்? உங்க தொகுதி எம்எல்ஏவோட சிபாரிசு இருக்கா? இது அரசாங்க உத்தரவா சார்? அரசியல்வாதிங்க உத்தரவு. அரசாங்க உத்தரவு விட இதுக்கு பவர் அதிகம். அப்போ இந்த இன்டர்வியூ வெறும் கண் துடைப்பு தானா? இந்த இன்டர்வியூ மட்டும் இல்ல, இந்த நாட்டில் நடக்கிற எல்லா இன்டர்வியூமே கண் துடைப்பு தான். பின்ன எதுக்காக சார் இந்த இன்டர்வியூ வச்சீங்க? அரசாங்க பணத்தையும் படிச்சவங்க நேரத்தையும் வீணாக்குறதுக்கா? வேண்டியவங்களுக்கு மட்டும்தான் வேலை கொடுப்பீங்கன்னா இருக்கிற காலேஜில் இழுத்து முடுங்க சார். மிஸ்டர் போஸ், நீங்க இந்தியாவில் பிறந்துட்டு இப்படி உணர்ச்சி வசப்படக்கூடாது. நான் நாட்டு நடப்பதா சொன்னேன். ஏன், நானே சிபாரிசுல தான் வேலைக்கு சேர்ந்தேன். வாங்க, வேலை கிடைக்கணும்னா எம்எல்ஏவை பாருங்க. இன்னைக்காவது அசம்பிளியில பேசலாம்னு நினைக்கிறேன். ஆம்பளை சொன்னா நிறுத்தி வையே. வணக்கம் சார். தம்பி யாரு, என்ன வேணும்? என் பேர் சுபாஷ் சந்திர போஸ். எங்கேயோ கேள்விப்பட்ட பேர் மாதிரி இருக்குதே. சரி, என்ன விஷயம் சொல்லு. இன்ஸ்பெக்டர் செலக்ஷனுக்கு நான் போயிருந்தேன். எனக்கு எல்லா தகுதிகளும் இருக்கு, ஆனா உங்க சிபாரிசு இருந்தாதான் வேலை கொடுக்க முடியும்னு அந்த ஆபீசர் சொல்லிட்டாரு. என்னது? ஏன் சிபாரிசு இருந்தாதான் வேலை கிடைக்கும்னு சொன்னானா? ஆமா. அப்படி அவன் சொன்னா? ஆமா சார். யோ பியே, அவன் யாரு, எந்த ஊரு, என்ன பேருன்னு விசாரியா? அவனுக்கு ப்ரமோஷன் வாங்கி கொடுக்கணும். நீ சொல்லுப்பா. சார், நான் இதுவரைக்கும் யார்கிட்டயும் சிபாரிசுக்கு போனதில்ல. பொதுமக்களுக்கு சேவை செய்யற உத்தியோகம் போலீஸ் உத்தியோகம், அதுல சேரணும்னு ஆசைப்படுறேன். அதுக்கு நீங்க தான் உதவி பண்ணணும். நீங்க நம்ம கட்சிங்களா? இல்லங்க. எங்க கட்சி நடத்துற ஊர்வலம், உண்ணாவிரதம், தான் போராட்டம் எதுலயாவது கலந்துகிட்டு இருக்கீங்களா? இல்லங்க. எங்க கட்சி பொதுக்கூட்டமாவது கேட்டிருக்கீங்களா? இல்லங்க. தெரியாதனமா எங்க கட்சிக்கு ஓட்டாவது போட்டிருக்கீங்களா? நான் எந்த கட்சியும் இல்ல, அதனால கட்சி பார்த்து ஓட்டு போடுறது இல்ல, நல்லவங்களுக்கு தான் ஓட்டு போடுவேன். அப்ப சிரமம் தம்பி, உங்களுக்கு சிபாரிசு பண்றது கஷ்டம். எங்க கட்சியும் கட்சிக்காரங்களையும் வளர்க்கறதுக்காக இதை சொல்லல, நாடு நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் இதை சொல்றேன். என்னடா அது, இதுக்கும் நாட்டுக்கும் என்ன சம்பந்தம்னு பாக்குறியா? நாங்க முன்னாடி எது கட்சியா இருந்தோம், இப்ப ஆட்சிக்கு வந்துட்டோம், நாங்க திட்டம் தான் போடுவோம். அது நிறைவேற்றுறது யாரு? அதிகாரிங்க. இந்த அதிகாரிங்க நாங்க போடுற திட்டத்தெல்லாம் நிறைவேற்றுறதே இல்ல, கோஆபரேஷனே பண்ண மாட்டேங்கிறானுங்கப்பா. ஏன், இந்த அதிகாரங்களை ஏற்கனவே ஆண்டுகிட்டு இருந்தானுங்களே அவனுங்க போட்ட ஆளுங்க. இவ்வளவு ஏன், எங்க ஏரியாவில பன்னீர்செல்வம்னு ஒரு இன்ஸ்பெக்டர் இருக்கிறான், ஒருத்தனை வெளியே அனுப்புறான்னா நாலு சாசு சாத்தி உள்ளார தூக்கி போடுறான், ஒருத்தனை உள்ளார தூக்கி போடுறான்னா கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி கொடுத்து வெளியே அனுப்புறான். இது மாதிரி ஆட்களை வச்சுக்கிட்டு நாங்க எப்படி மக்களுக்கு நல்லது பண்றது? நீ ஏன் சொல்ல? தப்பா நினைக்காதீங்க, அவங்க ஆட்சியில அவங்க கட்சிக்காரங்களுக்கு தான் வேலை கொடுப்பேன்னு சொல்றாங்க, உங்க ஆட்சியில உங்க கட்சிக்காரங்களுக்கு தான் வேலை கொடுப்பேன்னு சொல்றீங்க. எந்த கட்சியிலுமே சேராம இருக்காங்களே, அவங்க கதி என்ன? அதோ கதிதான், காட்டை வித்து வீட்டை வித்து கால் வைத்து கஞ்சியை குடிச்சு கஷ்டப்பட்டு பிள்ளைங்களை படிக்க வைக்கிறாங்களே, அவங்கள பத்தி நீங்க நினைச்சு பாத்திருக்கீங்களா சார்? ஒரு பைசா சம்பாதிக்க வக்கு இல்லாம தண்டச்சோர சாப்பிட்டு ஊர சுத்திரியே, நீ எல்லாம் ஒரு ஆம்பளை, இப்படி சாட்டையால அடிச்ச மாதிரி அவமான வார்த்தைகள் எல்லாம் கேட்டு கேட்டு நடப்படமா அலையறாங்களே நம்ம நாட்டு படிச்ச இளைஞர்கள், அவங்கள பத்தியாவது நீங்க நினைச்சு பாத்தீங்களா சார்? நான் ஏன் அவங்கள பத்தி நினைக்கணும்? இவ்வளவு சொல்லியும் கொஞ்சம் கூட இறக்கம் இல்லாம பேசுறீங்களே. ஓட்டு போட்ட ஜனங்களே கேவலமா பேசுறியா? நீ எல்லாம் ஒரு எம்எல்ஏ. தம்பி, உங்க மாதிரி துணிச்சல் முந்தி ஆயிரத்தி ஒருவனுக்கு இருந்தது, இப்போ யாருக்குமே இல்ல. என்ன பண்றது, ஓட்டு கேட்க வரும்போது மட்டும் அப்படியே பிச்சை கேக்குற மாதிரி அம்மா தாயே அப்படிங்கிறாங்க, ஜெயிச்சதுக்கு அப்பால போடி நாயங்கிறாங்க. அப்படி எல்லாம் திமிரா பேசுறவங்கள அடிக்கிறதுல தப்பே இல்ல தம்பி. எம்எல்ஏவை நீ தானே அடிச்ச? அடிக்கிறதா? நீங்க வேற, தம்பி கொடுத்த குடுப்புல எம்எல்ஏ மூஞ்சி அப்படியே பிச்சுன்னு புடிச்சு ஜீப்ல ஏறா. ஏண்டா மாதவா? ஏய் இறா, ஏண்டான்னு சொல்லும் போதே உங்களுக்கு இவ்வளவு கோபம் வருது இல்ல? அந்த எம்எல்ஏ எவ்வளவு திமிரா பேசுறான், தம்பிக்கு கோபம் வராது?
எம்எல்ஏ கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கார். ஜீப் பிளேயர் எம்எல்ஏ கம்ப்ளைண்ட் கொடுத்ததும் உடனே எகிரி குதிக்கிறியே. ஏழைங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தா இவ்வளவு வேகமா ஆக்ஷன் எடுப்பீங்களா? தினம் எத்தனை ஏழை பெண்கள் கற்பழிக்கப்படுறாங்க, ஆக்ஷன் எடுத்திருக்கீங்களா? ஏன் இந்த ஏரியா இன்ஸ்பெக்டர் போலீஸ் ஸ்டேஷன்லயே வச்சு ஒரு பொண்ணை கெடுத்தாங்க, அவ மேல இன்னும் ஆக்ஷன் எடுத்தீங்க? அதால வேற ஊருக்கு மாத்திட்டோம். வேற ஊருக்கு மாத்திட்டா அதுக்கு பேரு தண்டனையா? இங்க வாங்குற லஞ்சத்தை அங்க வாங்க போறான். இந்த ஊர் ஸ்டேஷன்ல கற்பழிக்கிறது பாயா, அந்த ஊர் ஸ்டேஷன்ல கற்பழிக்க போறான். தப்பு பண்றவங்களை எல்லாம் விட்டுடுவீங்க, தட்டி கேட்டுட்டா மட்டும் குடு 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 வந்துருவீங்க அரெஸ்ட் பண்றதுக்கு. கையில வேலங்க ஒண்ணு தூக்கிக்கின்னு உங்க டிபார்ட்மெண்ட்ல தப்பு பண்றாங்களே, அவங்களுக்கு மாட்டுறதுக்குன்னே தனியா வேலங்க பேட்டரியா கட்டணுங்க. இப்ப ஒழுங்கா வரல, உதச்சு கூட்டி போக வேண்டியிருக்கும். எம்எல்ஏ அடிச்சதுக்கு நீ அரெஸ்ட் பண்ண வந்திருக்க, இப்ப ஒன்னு அடிச்சா யாரு அரெஸ்ட் பண்ண வருவா? ஐஜியா பொதுமக்கள் கேள்வி கேட்டா பொறுமையா பதில் சொல்றவன் தான் போலீஸ்காரன். சட்டத்தை நீ மதிக்கிறே இல்லையோ, நான் மதிக்கிறேன், வா போகலாம். தம்பி நீங்களா இங்கேயே இருங்க, இவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்துட்டு வரேன். ஆமா சார், அவனை இங்கதான் வச்சிருக்கோம். லோக்கல் இன்ஸ்பெக்டர் பெத்த பெருமாள் இங்கேயே வர சொல்லி கேஸ் ஃபைல் பண்ண சொல்லிருக்கேன். யோ, பேரு அப்பா பேரு எல்லாம் சாரி. பேர் என்னயா? போஸ், சுபாஷ் சந்திர போஸ். அப்பா பேரு உடையார். என்ன சொன்னீங்க? மதுர உடையார். ஒரு நிமிஷம் சார், அவர் உடையார் சொன்னா சார். என்னது உடையார் சொன்னா? இது இரியா சார், சேர்ல உட்காருங்க. வேணா வேணா, டேபிள் உட்காருங்க. ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம் வந்துடுற சார். ஐயோ, தெரியா பேசிட்டேனே சார். எம்எல்ஏ அடிச்சவரு உடையார் சொன்னாம் சார். என்னது, எம்எல்ஏ அடிச்சது உடையார் பையனா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் சீஃப் மினிஸ்டர் கேட்டு சொல்றேன். அறிவிருக்க உனக்கு உடையார் பையன் தெரிஞ்சதும் உடனே அனுப்பி வைக்க வேணா? எவன் கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்னையா? உடனே அனுப்பிவை. தள்ளிய சார், நீங்க போலாம் சார். எங்க? உங்க வீட்டுக்கு போங்க, இல்ல உங்க காலேஜ் போங்க, இல்ல உங்க தியேட்டருக்கு போங்க, இல்ல உங்க பேட்டரிக்கு போங்க. நீங்க நினைச்சா சிட்டிக்குள்ள எங்க வேணாலும் போலாம் சார். நீங்க உடையார் சன் சார். இன்ஸ்பெக்டர், நான் எம்எல்ஏவை அடிச்சது தப்பு இல்லைன்னு சொல்லி வெளியே அனுப்புங்க, போறேன். நான் எம்எல்ஏவை அடிச்சது நியாயம்னு சொல்லி வெளியே அனுப்புங்க, போறேன். ஆனா உடையார் மகங்கிறதுனால அனுப்புனா நான் போக மாட்டேன். உடையார் சார் இப்படி எல்லாம் பேசக்கூடாது சார், தயவு செய்து போங்க சார். ஏயா இன்ஸ்பெக்டர். ஏண்டா இன்ஸ்பெக்டர் கூட நீங்க சொல்லலாம், ஏன்னா நீங்க உடையார் சன் சார். உடையார் மகன்னா என்ன வேணும்னாலும் தப்பு பண்ணலாம், நீங்க ஆக்ஷன் எடுக்க மாட்டீங்க. அரசியல்லையோ அரசாங்கத்திலேயே செல்வாக்குள்ள ஒரு பிள்ளைனா யார வேணும்னாலும் அடிக்கலாம், நீங்க ஆக்ஷன் எடுக்க மாட்டீங்க. கோடீஸ்வரன் புள்ளனா கொலை கூட பண்ணலாம், நீங்க ஆக்ஷன் எடுக்க மாட்டீங்க. நோ, நான் அடிச்சதா எம்எல்ஏ கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு, நீங்க ஆக்ஷன் எடுங்க. நான் பேச வேண்டிய இடத்துல பேசிக்கிறேன் சார். சொன்னா கேளுங்க சார், என் வேலை போயிருக்கு சார். சார் வணக்கம் இன்ஸ்பெக்டர். வாங்க மல்லி சார், உங்களுக்கு தான் போன் பண்ணலாம் இருந்தேன், நீங்க வந்துட்டீங்க. என் தொகுதியை தவிர மத்த எல்லா இடங்களுக்கும் நான் அடிக்கடி போயிட்டு வருவேன். உங்க தொகுதிக்கு போகாது உங்க உரிமை, பிரச்சனை அது இல்ல. தம்பி உங்களை அடிச்சதா கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கலாம. தம்பி யாரு? நான் பார்த்ததே இல்லையே. அப்ப தம்பி அடிக்கணும் சொல்றது? நான் பார்க்கவே இல்லை. கிரப்பன் எப்படி அடிக்கிறது? அப்ப ஏன் போக பண்ணு மாதிரி ஊதி இருக்கு? எங்க ஏரியாவில கொசு அதிகம், எல்லாமே எதிர்கட்சி கொசுங்க, அதான் என்ன இந்த கடி கடிச்சிருச்சு சார். எம்எல்ஏ சொல்லிட்டாரு, நீங்க போயிட்டு வாங்க சார். ஆமா, தம்பி யாரு? உங்க உடையார் பையன். உடையார் பையனா? வணக்கம் தம்பி, வணக்கம் தம்பி. நானும் அப்பாவும் ரொம்ப நண்பர்கள். தம்பி என் கார்ல வீட்டுல போய் இறங்கிங்க. டேய் தம்பி, உண்டி வீட்டுல இறங்கிட்டு வாடா. வாங்க, என்ன போலாம். தம்பி என்ன டைப்பா போகுது? பையனை விடுங்க சார், நீங்க நல்லாவே கட்சி மாறுறீங்க. போன ஜென்மத்துல என்னவா இருந்தீங்க? ஐயா, உங்களை பாக்குறதுக்கு கலெக்டர், கமிஷனர், முத்துகிருஷ்ணன் எம்பி, யாரா இருந்தாலும் வெயிட் பண்ண சொல்லியா. வணக்கம். 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 எல்லாம் கொஞ்சம் இருங்க, வந்துடுறேன். வணக்கம்மா. ஏமா, நான் இப்ப என்ன பண்ணிட்டேன் சுத்தி போடுறேன்? உனக்கு ஒண்ணும் தெரியாது, நீ சும்மா இரு. அண்ணே, இன்னைக்கு நீ என்ன சொன்னாலும் அம்மா கேட்கவே மாட்டாங்க. நீ எம்எல்ஏ அடிச்சதுக்காக 1000 பேருக்கு அன்னதானம் பண்ண போறாங்களா? நிஜமாவா? சும்மாவே அடிச்சா? அம்மாவும் பொண்ணு சேர்ந்து இப்படி வேப்பல் அடிச்சீங்கன்னா ஒருத்தர விடாம அடிப்பா. உடையார் பையன் எம்எல்ஏ அடிச்சிட்டான்னு ஊரே பேசுது. பெருமையா தானே பேசுது? நல்லா பேசுமே. அதுக்காக சந்தோஷப்படுறத விட்டுட்டு ஏன்பா இப்படி கோவப்படுறீங்க? நீ 1000 தான் சொல்லுமா,
இவன் எம்எல்ஏ வீட்டுக்கு போய் அவன் அடிச்சது தப்பு. அப்படி அடிக்கணும்னு என்கிட்ட சொல்லியிருந்தா அவனை நம்ம வீட்டுக்கு வர சொல்லிருப்ப, இங்க வச்சு அடிச்சிருக்கலாம்ல. நீ அடிச்சதுல எனக்கு கோபம் இல்லடா. திமிரா பேசுறவன் எந்த கொம்பனா இருந்தாலும் அடிக்கிறதா நியாயம். ஆனா உன் போக்குதான் எனக்கு பிடிக்கல. ஏண்டி, நமக்கு எத்தனை பிசினஸ் இருக்கு, எத்தனை ஃபேக்டரி இருக்கு, எத்தனை ஆயிரம் பேர் நம்மகிட்ட வேலை செய்யறாங்க. மாசம் பிறந்தா கோடிக்கணக்கில் நான் சம்பளம் கொடுக்குறேன். கேவலம் 2000 ரூபா சம்பளத்துக்கு போலீஸ் வேலைக்கு போறானா? எப்பா, வக்கத்தவனுக்கு வாதியார் வேலை, போக்கத்தவனுக்கு போலீஸ் வேலை. தப்புப்பா, ரொம்ப பேர் புரியாம பேசுறாங்க. வாக்க கத்து கொடுக்கறது வாத்தியார் வேலை, போக்க கத்து கொடுக்கறது போலீஸ் வேலை. இந்த வேலைக்கு போறதுனால எந்த தப்பும் இல்ல. ஒண்ணுக்கு வழி இல்லாதவன் போவா, உடையார் பையன் எதுக்குடா போகணும்? அப்பா, உங்களுக்கு இருக்கிற 10 ஃபேக்டரிய 11 ஃபேக்டரிய மாத்திரதே என் லட்சியம் இல்ல. சொந்த கால நிக்கணும், சுயமா சம்பாதிக்கணும். பெத்தவங்க தேவையில வாழ்ற பிள்ளையா இருக்க நான் விரும்பல. இத்தனை வருஷமா பெத்தவங்க தேவையில தான் சோறு தின்ன, பெத்தவங்க தேவையில தான் படிச்சு பட்டம் வாங்கின. அது பெத்தவங்க பிள்ளைக்கு செய்ய வேண்டிய கடமை. பெத்தவங்களுக்கு பிள்ளை செய்ய வேண்டிய கடமையே இல்லையாடா? இருக்குப்பா, பெத்தவங்களுக்கு பேர் வாங்கி கொடுக்கிறது, அதை நிச்சயம் நான் செய்வேன். என் நிலைமைய பாத்தீங்களா? ஆஸ்பத்திரிக்கு மருந்து போடலான்ட்டு போனேன். என் அடிப்பட்ட மூஞ்ச பார்த்து கம்பவுண்டர் எவ்வளவு சந்தோஷப்பட்டா தெரியுங்களா? 3 மாசமா சம்பளம் வாங்காத கவலை எல்லாம் உன் மூஞ்ச பார்த்தோன்னு பறந்து போயிடுச்சுன்னு சொல்றாங்க. தொகுதி மக்கள்கிட்ட அவ்வளவு நல்ல பேரு. தொகுதி கிடக்குதுங்க தொகுதி. எலெக்ஷன் நேரத்துல எதையாவது சொல்லி ஏமாத்தி ஓட்ட வாங்கிடலாம். வீட்டுல என் பொண்டாட்டி என்ன மதிக்க மாட்டேங்கிறாங்க. அந்த ஊர் எம்எல்ஏ பாரு, தாசில்தார ஓட ஓட விரட்டுறான். இந்த ஊர் எம்எல்ஏ பாரு, இன்ஜினியரை எட்டி உதைக்கிறான். பொம்பளை எம்எல்ஏ பாரு, போலீஸே மிரட்டுற. நீ என்னடா அடி வாங்கிட்டு வந்து நிக்கிறியன்னு காரி துப்பிட்டா. இவ்வளவு வருத்தப்படுறாளு, பின்ன ஏன் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் அடிக்கலன்னு சொன்ன? சீஃப் மினிஸ்டர் தான் போன் பண்ணி அப்படி சொல்ல சொன்னாரு. அவர் அடிச்சிருந்தா அப்படி சொல்லுவாரா? கேட்டு கொண்டுதானே கேட்டிருக்கலாம். வெத்து பேப்பர்ல என்னிட்ட கழுத்து வாங்கி வச்சிருக்காரு. எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டேன்னு அதுல எழுதி சபாநாயகருக்கு அனுப்பிச்சிட்டாருன்னா என் பதவி இல்ல போயிடும். அவமானப்பட்டாலும் பரவாயில்ல, பதவியில இருக்கணுங்கிற. இப்ப எல்லாருமே அப்படிதானே இருக்காங்க. சரி சரி, இப்ப என்ன பண்ணணும்னு சொல்லு. இன்னைக்கு என்ன அடிச்சா நாளைக்கு இவர் அடிப்பான், அவர் அடிப்பான், ஏன் உங்களையே அடிப்பான். இதோ பாருங்க, நீங்க தான் அடுத்த முதலமைச்சர் நாங்க நம்பிக்கிட்டு இருக்கிறோம். நீங்க ஆக்ஷன் எடுக்கல நிலைமை ரொம்ப அசிங்கமாயிடும். அடிக்கிறதுக்கு நிறைய பேர் கிளம்பிடுவானுங்க. என்ன நம்பி இருக்கிற எந்த எம்எல்ஏவும் நான் கைவிட மாட்டேன். அவன் உன்ன அடிச்சான என்ன அடிச்சான? அவனை நீதான் அரெஸ்ட் பண்ண. அங்கேயே எலும்பு எண்ணி இருக்கவன அவனை நான் பாத்துக்கிறேன்.